என்ன பார்க்க போறோம்னா பிரெட் குலாப் ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் சர்க்கரைக்கு ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியில் சர்க்கரை நல்லா கரையணும். இதுக்கு கம்பி பதம்லாம் தேவையில்லை. இப்போ சர்க்கரை கரைஞ்சு ஒரு கொதி வந்துருச்சு. அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். நான் வந்து ஒரு 6 பிரெட் எடுத்திருக்கேன். பிரெட்டோட 4 ஓரங்களையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பிரெட்டை ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கால் கப் பால் எடுத்துருக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பிணைஞ்சிக்கலாம். இது நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா பிணைஞ்சிக்கோங்க. இதை இப்போ சின்ன சின்ன பாலாக உருட்டிக்கோங்க. விரிசல் இல்லாமல் உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம உருட்டியாச்சு. எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் உருட்டி வச்சுருக்க பிரெட் எல்லாத்தையும் எண்ணெய்க்குள்ள ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் கோல்டன் பிரவுன் வர வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கோல்டன் பிரவுன்ல வர வரைக்கும் நல்லா பொரிச்சுக்கோங்க. இப்போ இதை சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப் நல்லா சூடாக இருக்கணும். இது ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறணும். இப்போ நம்மளோட பிரெட் குலாப் ஜாமுன் ரெடி.